ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொமட் ட்ரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் தேசிய பேரிச்சு பழங்கள் உயர் தரமான தொழில்நுட்பத்தில் சிங்கப்பூர்லேயே பேக்கேஜிங் செய்யப்பட்டு ஹெல்த்திய சாய்ஸ் முத்திரை கொண்ட விதை நீக்கப்பட்ட சுத்தமான சையத் பேரிச்சு பழங்கள் ஒரு பேரிச்சை பழம் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் வணக்கம். காலை மணி 8, ஒலி 96.8. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நன்யாங் தொடக்கப்பள்ளியில் சுவாச கோளாற்றால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எவருக்கும் கோவிட்-19 கிருமி தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்று சுகாதார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக அந்த பள்ளியின் மாணவர்கள் சிலரிடையே காய்ச்சல், இருமல், தொண்டை வலி ஆகியவை கண்டறியப்பட்டன. சம்பந்தப்பட்ட மாணவர்கள் நேற்றும் இன்றும் வீட்டிலிருந்து பாடம் பயில்வர் என்று பள்ளி முதல்வர் பெற்றோருக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்தார். அந்த மாணவர்கள் கூடுமானவரை வீட்டிலேயே இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டது. அவர்கள் மற்ற மாணவர்களை சந்திக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. பள்ளி வளாகமும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருந்த வகுப்பறைகளும் சுத்திகரிக்கப்பட்டதாகவும் பள்ளி முதல்வர் குறிப்பிட்டார். அடுத்த ஒரு வாரத்துக்கு பள்ளிக்கு வரும் மாணவர்கள் முகக்கவசம் அணிவது நல்லது என்று பெற்றோருக்கு ஆலோசனை அனுப்பப்பட்டுள்ளது. மாணவர்களும் பெற்றோரும் சமூக பொறுப்புணர்வை கடைபிடிக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டார். மியான்மரில் இன்னமும் நிலையற்ற தன்மை நீடிப்பதாக அந்நாட்டின் உயர் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு தெரிவித்திருக்கிறது. நெருக்கடி நிலையை நீட்டிக்க வேண்டுமா என்பது பற்றி அந்த குழுவை தீர்மானிக்கும். மியான்மரில் ராணுவ ஆட்சியை கைப்பற்றியதும் அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலை நேற்றோடு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் தேசிய தற்காப்பு பாதுகாப்பு மன்றம் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. அமெரிக்காவும் தாய்லாந்தும் இணைந்து நடத்தும் ஆசியான் தற்காப்பு கூட்டத்தில் பங்கேற்க மியான்மர் ராணுவத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் வன்முறை நீடிக்கும் சூழலிலும் ராணுவத்துக்கு அந்த அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. தேடல் மீட்பு நடவடிக்கைகள், போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு முதலிய அம்சங்கள் பற்றி 5 நாள் தற்காப்பு கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மியான்மர் ஆசியான் முதன்மை உச்சநிலை சந்திப்பில் பங்கேற்க தடை நீடிக்கிறது. இருப்பினும் தற்காப்பு அமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப கூட்டத்தில் பங்கேற்க மியான்மருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா கூறியது. சென்ற ஆண்டு மியான்மர் அந்த கூட்டத்தில் இணையம் வழியே பங்கேற்றது. மியான்மர் ராணுவத்துக்கு எதிராக குழுக்கள், மக்கள் ஆகிய தரப்புகளுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரும்படி அமெரிக்கா வலியுறுத்தியது. வடகொரியாவின் மிரட்டல் அதிகரித்து வரும் சூழலில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை துரிதப்படுத்த உள்ளன. பியோங்யாங் தாக்குதல் நடத்துவது போன்ற பாவனை பயிற்சியை அடுத்த மாதம் அவை நடத்த உள்ளன. கூட்டணி நாடுகளை தற்காத்துக் கொள்வதில் வாஷிங்டனின் கடப்பாடு பற்றி விவரிக்க அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் சோல் சென்றுள்ளார். தென்கொரிய தற்காப்பு அமைச்சர் லீ ஜோங் சுப்பை அவர் சந்தித்து பேசினார். ராணுவ பயிற்சிகளை விரிவுபடுத்தவும் உண்மையான தோட்டாக்களை பயன்படுத்தி மீண்டும் பயிற்சிகளை தொடரவும் இருதரப்பும் இணங்கியுள்ளன. வடகொரியா அணுவாயுதங்களை பயன்படுத்தினால் அதற்கு பதிலடி கொடுக்கும் ஆற்றலை மேம்படுத்த அவை திட்டமிடுகின்றன. இதற்கிடையே பிலிப்பீன்ஸ் அதிபரையும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் திரு ஆஸ்டின் சந்தித்து பேசவிருக்கிறார். தீவு கூட்டங்களில் அமெரிக்க ராணுவத்தின் செயல்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான ஏற்பாட்டை உறுதி செய்வது அவருடைய பயணத்தின் முக்கிய அம்சம். தைவானில் அல்லது தென்சீன கடலில் மோதல் மூண்டால் அமெரிக்க படையினரின் செயல்பாட்டுக்கு அது சிறந்த வியூகமாக அமையும். அமெரிக்காவும் பிலிப்பீன்ஸும் இன்னும் சில அம்சங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்த உள்ளன. இயற்கை பேரிடரின் போது துரிதமாக பணியாற்றுவது, வட்டாரத்தில் பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களில் இணைந்து செயல்படுவது போன்றவற்றுக்கு அது வழியமைக்கும். எந்தவொரு நாட்டையும் இலக்கு வைத்து பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று பிலிப்பீன்ஸ் கூறியது. உக்ரைனிய வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரி குலேபா முதற்கட்டமாக மேற்கத்திய நாடுகளிடமிருந்து 120 முதல் 140 வரையிலான கவச வாகனங்களை பெறவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் உள்ள 12 நாடுகள் போர்க்கவச வாகனங்களை விநியோகிப்பதில் கடப்பாடு கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். ஏப்ரலில் உக்ரைனுக்கு லெபர்ட் 2 ரக கவச வாகனங்கள் அனுப்பி வைக்கப்படலாம் என்று ஜெர்மனி சென்ற வாரம் கூறியிருந்தது. அதைத் தொடர்ந்து மேற்கத்திய நாடுகள்
அவற்றின் கவச வாகனங்களை வழங்கவிருக்கின்றன. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் பழைய சோவியத் கவச வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுக்கு பதிலாக புதிய வாகனங்கள் தேவைப்படுவதாக உக்ரைனிய அதிகாரிகள் கூறியிருந்தனர். பாகிஸ்தான் பெஷாவர் நகரில் உள்ள பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் மாண்டோர் எண்ணிக்கை 100 உயர்ந்துள்ளது. அவர்களில் 3 தவிர மற்றவர்கள் காவல்துறை அதிகாரிகள். 170 பேர் காயமடைந்தனர். காவல்துறை தலைமையக வளாகத்தில் உள்ள பள்ளிவாசலில் பிற்பகல் தொழுகையின் போது தாக்குதல் நடத்தப்பட்டது. 2013 பிறகு பெஷாவரில் நடத்தப்பட்ட ஆக மோசமான தாக்குதல். காவல்துறையின் நடுத்தர கீழ்நிலை அதிகாரிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் வசிக்கும் இடத்தில் பள்ளிவாசல் அமைந்துள்ளது. வட்டாரத்தை விட்டு வெளியே செல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் தொழுகை நடத்த ஏதுவாக அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை. ஆனால் பாகிஸ்தான் தலிபான் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற குழு அதற்கு பொறுப்பேற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. சொல்லும் பொருளும் டெக்னிக் உத்தி. காலத்துக்கு ஏற்ற புதிய உத்திகளை கற்றுக்கொள்வதன் மூலம் தொழிலில் சிறந்து விளங்க முடியும். டெக்னிக் உத்தி. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்து ஒலி 96.8 செய்திகளை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி.mediacorp.sg இணைய பக்கத்தை அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். தைப்பூசம் பல்லாண்டுகளாக தொடரும் திருவிழா. 40 காவலி தூக்கிறேன். தைப்பூசம் எங்களுக்கு வந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி. மகிழ்ச்சி குலைக்கும் சில விரும்பத்தகாத பழக்கங்கள். கூட்டத்தில் தண்ணி அடிக்கிறது, அதனாலதான் சண்டையே வருது. நானும் ஒரு காலத்தில் செஞ்சவன் தான், அதான் தப்பு. சமூகம் இதை எப்படி களையலாம் ஆராய்வோம். வசந்தத்தில் இன்றிரவு 9:30 எதிரொலி. அலுவலகத்துக்குள்ளேயே அமையாது, சில பேருக்கு வேலை வந்து வெளியே அமைஞ்சிருக்கும். அப்படி வெளியே அமையும் போது நம்ம சர்மம் சூரிய வெப்பத்துல பாதிப்படைறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது மட்டும் போதுமா? நிச்சயமா உணவு பழக்கத்தை நம்ம பாத்துக்கணும், அது ஒண்ணு. தண்ணியும் குடிக்கணும். மூணாவதா நீங்க ஒண்ணு செய்யணும், உங்க சருமத்தை பாதுகாக்கணும். அந்த இடத்துலதான் கோட்டை விட்டுறாங்க ரொம்ப பேரு. நிபுணர்களுடைய பராமரிப்பு இல்லாமலேயே நம்மளுடைய சருமத்தை நம்ம பாதுகாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு அது கை கொடுக்குது, பல பேருக்கு அது கை கொடுக்கறது இல்ல. ஏன்னா உங்க சருமத்துக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியலையே. அதனால நீங்க ஒரு நிபுணர்கிட்ட போய் காட்டும் போதுதான் அவங்க உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க உங்க முகத்துக்கு எது தேவை தேவையில்லை அப்படின்னு. இதுவரைக்கும் உங்களுடைய சருமத்தை ஒரு நிபுணர்கிட்ட காட்டலன்னா இப்பவே காட்டுங்கன்னு சொல்றாங்க. குட்டி பியூரிபாலர், 101 ஸ்ரேங்குன் சாலை, குட்டி பியூரிபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே, எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day. சமையல் வேலை சுவையாக சமைக்க குறிப்புகளோடு ஷெஃப் அறிவிப்பு. சில பேர் சமைக்கும் போதும் சரி, சமைச்சு முடிச்ச பிறகும் கூட அவங்களுடைய சமையல் வாசமா இருக்கும், கமகமன்னு இருக்கும். அதற்கு என்ன காரணம்? சில பேர் சமைச்சு வைப்பாங்க, அந்த வாசத்தை மூணு மணி செஞ்சு பார்த்தாலும் வாசம் அப்படியே நிற்கும். காரணம் நினைக்கிறீங்களா? நீங்க அவசர அவசரமா சமைக்க கூடாது, ஆற அமர அது செய்யுங்க. அப்படிங்கிறப்போ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வந்து நீங்க அப்படியே அரைச்சு ஊத்துறதுக்கு பதிலா கொஞ்சம் எண்ணெயில பொறிச்சு எடுத்துட்டு அப்படி அரைச்சு நீங்க வந்து மெதுவான நெருப்புல நீங்க வதக்கினீங்கனாக்கா அந்த வாசம் அப்படியே அந்த குழம்புல நிக்கும். அதே நேரத்துல சாப்பிட்ட பிறகும் நீங்க என்னத்த சவக்கரம் போட்டு கழுவினாலும் சரி, கை
கை வாசம் அந்த பிள்ளைய நிக்குங்க. இந்த குறிப்பை நீங்களும் பின்பற்றி பாருங்க, உங்க சமையலோ கம கம கமன்னு இருக்குங்க. சுவையாக சமைக்க வழங்கியது பிரியாணி பண்றதுல உன்னோட கைப்பக்குவம் யாருக்கும் வராது. ஹவுஸ்பேண்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி பண்ணினா எல்லாருக்கும் இதே கைப்பக்குவம் வரும். நீளமான அரிசி, மனமும் சுவையும் அபாரமா இருக்கும். பொது போக்குவரத்து கட்டண மாற்றங்களை சமாளிக்க அரசாங்கம் தலா 30 வெள்ளி மதிப்புள்ள 600,000 பொது போக்குவரத்து பற்றச்சீட்டுகளை வழங்குகிறது. 1,600 வெள்ளி அல்லது அதற்கும் குறைவான மாதாந்திர தனிநபர் வருமானத்தை கொண்டுள்ள குடும்பங்கள் பற்றச்சீட்டுக்கு தகுதி பெறும். 2021 பற்றச்சீட்டை பெற்றுக்கொண்டு தகுதி நிலையில் மாற்றம் இல்லாத குடும்பங்களுக்கு தானாகவே பற்றச்சீட்டுகள் வழங்கப்படும். இல்லையெனில் இதற்கு விண்ணப்பிக்க நாடுங்கள் gov.sg/ptv அல்லது அருகில் உள்ள சமூக மன்றத்திற்கு செல்லுங்கள். உங்கள் அபிமான வணக்கம் சிங்கிக்கு ஆதரவு. லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதிஷா புஷ்ப கடை. லவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா மாறிடுவீங்க.